ஆதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் கடந்த செய்தியில் நான் பார்த்தது புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு என்பதை பார்த்தோம் தாய் தகப்பனை கைவிடக்கூடாது என்றும் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம் இன்றைக்கு அடுத்த பகுதியை பார்ப்போம் தன் மனைவியோட இசைந்திருப்பான் இந்த வார்த்தை ஆங்கில வேதாக முதலே ஜொயின்ட் டு ஹிஸ் ஒய்ஃப் கிங் ஜேம்ஸ் ஸ்பஷனில் க்ளீவ் அண்ட் டு ஹிஸ் ஒய்ஃப் ஆம்பிளிஃபைட் பைபிளில் யுனைடெட் அண்ட் கிளீவ் டு ஹிஸ் ஒய்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது இசைந்திருப்பார்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரே நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்று பொருள்படும் இந்த விஷயத்தில் பெற்றோர்களும் அதாவது கணவனுடைய அப்பாமாக இருக்கலாம் இல்லது மனைவி பெண்ணுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது இந்த நாளிலே அதை குறித்து நாம் பார்ப்போம் திருமணத்திற்கு பிறகு பெரியவர்கள் திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆலோசனைகள் கொடுக்கலாம் அறிவுரைகள் சொல்லலாம் வழிகாட்டலாம் ஆனால் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வைத்துக்கொள்வேன் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் பெண்ணை பெற்றவர்களும் அல்லது ஆணை மாப்பிள்ளை பெற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என் மகனுக்கு இப்போ திருமணமாகிவிட்டது அவன் ஒரு குடும்பத்திற்கு விட்டான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் குடும்பத்தில் அவனும் அவன் மனைவியும் சேர்ந்து அவர்கள் பேசி திட்டமிட வேண்டும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்ன கணவன் மனைவிக்கு இடையே யாரோ ஒரு மூன்றாவது நபர் புகுந்து குழப்பம் உண்டாக்குவது இதில் திருமணமான ஆணும் பெண்ணும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக ஆண்களுடைய பிரச்சனை இதுதான் மனைவியை பிரியப்படுத்துறதா அல்லது என்னை பெற்ற தாயை நான் பிரியப்படுத்துகிறதா நான் சொல்லுகிற ஆலோசனை கர்த்தரை பிரியப்படுத்துங்கள் ஒரு கணவன் யார் தவறு செய்தாலும் அது அவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது அவன் தாயாக இருக்கட்டும் அவர்கள் செய்யும்பொழுது தவறு செய்யும் பொழுது அது தவறு என்று சொல்ல வேண்டும் அவர்களை ப்ளீஸ் பண்ண நினைக்க அவருடைய மரியாதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது தவறு என்று சொன்னால் அது தவறு என்பதை அவன் சொல்ல வேண்டும் எல்லா அம்மாக்களுக்கும் பொதுவான பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா திருமணத்திற்கு பிறகு அதாவது கல்யாணத்துக்கு பிறகு என் மகன் என்னை நேசிக்கிறது இல்லை மனைவிக்கு ஜால்ரா போடுறான் என்னை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மகனிடத்தில் இமோஷனலாக அவனை இமோஷனலாக பேசி அவனை கண்ட்ரோல் பண்ண அவரை நினைக்கிறான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணீர் வடித்து அவங்க வந்து எப்படியாவது அவங்க கண்ட்ரோலில் அவனை வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்களா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஒரு தாய் தகப்பனா வயதானவர்களாக நீங்கள் இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய மருமகளுக்காக நீங்கள் ஜபித்திருக்கிறீங்களா அல்லது நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் என்றைக்காவது உங்கள் மாமியாருக்காக மாமனாருக்காக உங்கள் கணவர் கூட உங்கள் கணவர் கூட பிறந்தவர்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா கணவனும் அப்படி உங்கள் மனைவியின் பெற்றோருக்காக கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா ஜெபம் பண்ணுவது ஒரு மிகவும் அவசியமான ஒரு காரியம் எல்லாருக்காகவும் குறிப்பாக குடும்பத்தின் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் ஆனால் கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்குள்ளே ஒரு மூன்றாவது நபர் வருவார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நிச்சயமாக சந்தோஷம் சமாதானம் இருக்கவே இருக்காது குடும்பத்தை நடத்த ஞானம் மிகவும் அவசியம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்று சொல்கிறது வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் உங்கள் குடும்பத்தில் இதே பிரச்சனை தான் கத்திடத்தில் காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்